மதிப்புக்கும் மரியாதைக்குரியும் பண்பாளர். சில நேரத்தில் ஒழுக்கம்னு சொல்லுவோம், ஒழுக்கம் வந்து அதுக்கு விளக்கம் கேட்டேன்னா பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுதான் எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள். திரை உலகத்திலே நான் பார்த்த மனிதர்கள் பெரிய, அதாவது கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் வச்சு எத்தனை படங்கள் பண்ணியிருக்கார், உலக நாயகன் வச்சு இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கார், ஒரு சின்ன ஒரு இது கூட ஒரு படோடாபம் இல்லாமல் அப்படி ஒரு பணிவான பண்பாளர் வந்து கலைத்துறையில் இவ்வளோ சக்ஸஸ் பார்க்கும்போது எங்கேயோ இருப்பாங்க. ஆனால் அவர் எப்பவுமே ஒரே மாதிரி, ஒரு அதாவது வயதில் வந்து சின்ன பசங்களை பார்த்தாலும் சரி மூத்தவர்களை பார்த்தாலும் சரி ஒரே ஒரு அன்பு பாசம் பண்பு எல்லாமே அவரிடம் பார்க்கும்போது, அட்லீஸ்ட்டு அவர் காலத்தில் நம்மளும் இந்த கலைத்துறையில் இருந்துன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சகுனம் நான் சொல்லுவேன். இதுவே உங்களுக்கு வாழ்த்துக்கள், வெற்றிக்கு எல்லா விதமான ஒரு அம்சம் தான். எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டது வந்து அவரை தேர்ந்தெடுத்ததுக்காக நீங்கள் பாராட்டுகள் உங்களுக்கு. தயாரிப்பாளர் வந்து காலையில் வந்து தான் இன்விடேஷன் கொடுத்தார். அவர் இன்விடேஷன் அணுகுமுறை எல்லாமே, இப்போ பிஆர்ஓஸ் வந்து நம்ம மௌனம் ரவி தான், அவர் கூட யாரையும் கன்ஃபார்ம் பண்ணலப்பா. ப்ரொடியூசரே எல்லாம் வேலைகள் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து எல்லாரையும் சந்தித்து நீங்கள் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு நல்ல மனிதர். அப்புறம்தான் அவரே சொல்லும்போது, நானே தான் சார் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாம் சொல்லும்போது, ஸோ நான் கேட்டேன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சில கோடிகள் சொன்னார். அதுவும் வட்டி இல்லாமல் இவ்வளோ அமௌண்ட் சார், இன்னும் வட்டி போட்டால் அதிகம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது, கடைசி நேரத்தில் படம் முடிந்த பிறகு டைரக்டர் பற்றி கம்ப்ளைண்ட்டு இல்லை நடிகர் பற்றி கம்ப்ளைண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும், ஆனால் இதில் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் அவரே தான், டைரக்டர் அவரே தான், நடிகர் வந்து அவருடைய பையன்தான் சொல்லும்போது, ஸோ இது ஒரு குடும்ப பாங்கான ஒரு படமாக அவரே வந்து இன்வால்மெண்ட்டோடு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார், அதே நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா முழு பொறுப்பு வந்து ப்ரொடியூசரே சாரும். நிச்சயமாக இது அதனுடைய முழு முழுச்சி பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பாடல்களையும் ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது சொல்ல உன்னபடி சொல்லும்போது கேமராமேன் வந்து அழகாக இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு என்ன ட்ரெண்டு பயன்படுத்தணுமோ அதை வந்து பயன்படுத்தியிருக்கார். அதே போல் இசையமைப்பாளர் பரணி, அழகான ஒரு மியூசிக். ஏன்னா வார்த்தைகள் வந்து மிக்சிங்கில் வந்து தெளிவாக இருக்கு. ஒரு ஒரு காலகட்டங்கள், அதாவது மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இருந்தபோது, ராமமூர்த்தி இருந்தபோது, நமக்கு இருந்தது வந்து கிராமஃபோன். அப்போது நீங்கள் பாட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், மியூசிக் டாமினேஷன் இருக்காது. ஸோ அவங்களோட சேஞ்ச் ஓவர் இளையராஜா சார் வந்தப்போ ஸ்டீரியோ டேப் ரெக்கார்டர் ப்ளஸ் ஸ்டீரியோ வந்தது. ஸோ அது ஒரு பரிமாண வளர்ச்சி. அப்புறம் வாய்ஸ் மிக்சர் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மானுடைய வருகை. இப்போ நீங்கள் நம்ம சொல்லிடலாம் இது வந்து இளையராஜா மியூசிக், அது வந்து எம்எஸ் விஸ்வநாதன், இது வந்து ஏஆர் ரஹ்மானுன்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து யார் மியூசிக் டைரக்டர்ன்றது அன்லெஸ் நம்ம அந்த பாட்டுங்களை பார்க்கும்போது உன்னிப்பாக கவனிக்கும்போது தான் அந்த பிரபலமான இது வந்து யார் யார் இந்த மியூசிக் போட்டிருக்காங்கன்றது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மியூசிக் டாமினேஷன், எஸ்பெஷலி எக்யூப்மெண்ட் டாமினேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ ஆகையினால் அதுலேயும் வந்து உள்ள தெளிவான வார்த்தைகள் வந்து இந்த பாடல்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக மூணு பாட்டு விக்ரமன் சொன்ன மாதிரியும் செல்வமணி சொன்ன மாதிரி பாடல்கள் நல்ல தெளிவாக வந்திருக்கு. ஆகவே இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெறணும். நடிகை பற்றி சொன்னாங்க, உண்மையில் சொல்ல போனால் அது நம்மளுடைய தயாரிப்பாளர்களுடைய தவறு. அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு வந்து ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். காரணம் அக்ரிமெண்ட் போடும்போது அவங்களுக்கு ஒரு 20%, அதாவது எவ்வளோ தொகையாக இருந்தாலும் ஒரு 20% வந்து அதில் அக்ரிமெண்ட்டில், 10% வந்து ஆடியோ ரிலீஸுக்கும், 10% வந்து மீடியா ப்ரொமோஷனுக்குன்னு வைச்சுமான்னு சொன்னால் தான். காரணம் பெரும்பாலும் நடிகைகள் வந்து அவங்க சொந்த குரலில் டப்பிங் பண்ணுறதில்லை, அது வந்து டப்பிங் வந்து வேறே பண்ணுறாங்க. அவங்களுடைய கடமைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஷூட்டிங் முடிஞ்சோன்னு முடிஞ்சிடுது. ஸோ அவங்க அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ அது அவங்க தவறு கிடையாது. ஸோ இந்த பழக்கத்தை நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் போடும்போது ப்ரொடியூசர் நடிகை
ப்ரொட்யூசர் சங்கம் சப்போஸ் அவங்க கேட்கல நாங்கள் டப்பிங் பண்ணல சார் எங்களுக்கு பணம் வரலன்னா நாளைக்கு வரலன்னு சொன்னால் அந்த 20% யார் கொடுப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் சங்கம் பொறுப்பேற்றுக்கு தயாராக இருக்கோம். தயாரிப்பாளரிடம் வாங்கி அந்த தொகையை 10% நடிகைக்கு ஆடியோ ரிலீஸுக்கும் 10% ப்ரமோஷன், ப்ரமோஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் ஹீரோயின் இருந்தால் தான் மீடியாக்கள் எல்லாம் வந்து அதிகமான கவனத்தை செலுத்துறதுனால நிச்சயமாக இந்த பொறுப்பை வந்து சங்கம் ஏற்று திரைப்படத்தினுடைய நன்மைக்காக நடிகர் சங்கத்தை ஏற்கனவே நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். நிச்சயமாக அவங்களும் ஒத்துழைப்பு இருக்கும். இதை வந்து விரைவில் வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று உறுதியளித்து இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம்.